Hi student, this is Silamu Max tuition, 11th standard, exercise 3.10, question number 15. Two vehicles leave the same place P at the same time moving along two different roads. One vehicle moves at an average speed of 60 km per hour and another vehicle moves at average speed of 80 km per hour. After half an hour, the vehicle reach the destinations A and B. If AB subtends 60 degree at the initial point P, then find the AB nu ketirukanga. Okay, ipo 60 degree make pandra madri namakku oru two road venum. Okay, so in the point da inga namba P nu eduthukalam. और बाइक वंदे इन द प्लेस लादा ड्राइव आगे स्टार्ट आगे देने रखते लां इन द डिग्री दा टोटल 60 डिग्री कुर्तर कांगे क्वेश्चन है ना वन व्हीकल मूव्स द एवरेज स्पीड ऑफ 60 किलोमीटर पर आर कुर्तर कांगे सो इन द पॉइंट ओके बा इन द लाइन लो पोर है बाइक का ना स्पीड अलोन बाद ना 60 किलोमीटर पर आर ने रखते लां செகண்ட் பைக்குக்கு அனதருக்கு வந்து 80 கிலோமீட்டர் பர் ஆர் ஸோ இந்த ரோட்டில் போகிற பைக்குக்கான ஸ்பீட் வந்து 80 கிலோமீட்டர் பர் ஆர்னு எடுத்துக்கலாம் ஹாஃப் அன் அவர் கழிச்சு அப்போது ரெண்டுமே சேம் தான் ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் ஓகே ரீச் த டெஸ்டினேஷன் ஏ அண்ட் பி ஸோ இந்த பிளேஸில் டூ பைக் ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னா இந்த பாயிண்ட்டை நான் இங்கே ஏன்னு எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட்டை நான் பின்னு எடுத்துக்கிறேன் क्वेश्चन है ना इफ ए बी सब्सटेंस 60 डिग्री अट द इनिशियल पॉइंट पी फाइंड द ए बी नु केटिरुकांग इंद डिस्टेंस एन्ना अप्डिंगरत इंग नमक्कु क्वेश्चन ओके सो इंद पॉइंट ए बी डिनोट पन्नदनाल इदु पॉइंट पी आ इरुंदालो नमक्कु फार्मुलाक्काग इंद पॉइंट ना सी नु एडुत्तुक्कुरेन ओके सो इंद एंगल नमक्कु कोडुत्तिरुकांग इप्पो इदु ए இது பினா இந்த பாயிண்ட் நமக்கு பி இது சி அப்போ நமக்கு சி தான் வேல்யூ வேணும் இப்போ நமக்கு டைரெக்டாக லென்த் கொடுக்கல இங்கே கிலோமீட்டர் பர் ஆரில் கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கான லென்த்து நம்ம ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஓகே இட் இஸ் கால்ட் அ டிஸ்டன்ஸ் ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீட் இன்டூ டைம் இதுதான் இதுக்கான ஃபார்முலா ஸோ ஸ்பீட் வந்து 60 கிலோமீட்டர் இன்ட்டு ஹாஃப் அன் ஹவர் இங்கே வந்து 30 ஸோ டோட்டலாக இங்கே 30 இதிலிருந்து ஏ சிக்கான டிஸ்டன்ஸ் வந்து 30 இங்கே டோட்டலாக இது கிலோமீட்டர் அடுத்து சேம் இதே கண்டிஷனை யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த சைடில் 80 இன்ட்டு 1/2 வி கெட் 40 சாரி இது ஓகே இதிலிருந்து ஏ இங்கேருந்து எடுத்தோம்னா பிசி பிசி இஸ் ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர் அண்ட் ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க சி இப்போ டூ சைடுக்கான வேல்யூ இருக்குது ஒரு ஆங்கிள் இருக்குது நம்ம காஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சால்வேஷனுக்கு இங்கே கொடுத்துருக்குற ஆங்கிள் சி ஸோ காஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை 2ab so cos 60 degree is equal to a is seeing a kana value 40 square b is inga 30 square minus c square 2 into 40 into 30 okay ipo left side la cos 60 value 1/2 இது 4 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் பண்ணும்போது 20 3 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் பண்ணும்போது 20 எடுத்துக்கலாம் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை இங்கே 2 இன்ட்டு 4 3 12 இங்கே ஒரு 20 எடுத்துக்கலாம் ஓகே ஸோ அந்த 2 வில் கேன்சல் இந்த 1200 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன் இந்த மைனஸ் சி ஸ்கொயரும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன் இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2500 so we need c square so 2500 minus 1200 so subtract பண்ணும்போது 1300 okay so அந்த 1300 நான்
13 into 100 and split panikiren taking square root on both the sides we get 10 root 13 inga ellame kilometer so unit kilometer la put panniralam okay in the a and b kana distance 10 root 13 kilometer thank you